டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டான வீடியோ பாருங்கள். இது ஜனவரி 27 நைட்டு 8 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்காங்க. இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, பிபிஎம் ஏபிபிஎம் ரெண்டு சேர்ந்து மொத்தம் 3167 போஸ்ட் இருக்குது, 48 சர்க்கிள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் என்னென்ன சர்க்கிள் இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது எது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம். முதல்ல அப்ளிகேஷன் டேட் வந்து ஆன்லைன் தான், ஜனவரி 27 2023லேருந்து பிப்ரவரி 16 வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் போட்டு ஏதாவது எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும்னா பிப்ரவரி 17, 18, 19 மூணு நாள் வந்து நம்மளுக்கு டைம் தராங்க. இதில் மொத்த போஸ்ட் நம்மளே சொன்னால் 3167, யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டுங்க இருக்குது, அன்ரிசர்வ்டு 1496 இருக்கும், அது மாதிரி ஓபிசிக்கு, அது மாதிரி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் எல்லாம் இருக்கும். இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம். அது இல்லாமல் இது எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்க டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, ஏபிசி அண்டு டிஇ அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த ஏபிசிடிஇக்கு என்ன விளக்கம் அப்படின்னா இங்கே இருக்கும், உங்களுக்கு வந்து ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டீனா என்ன, அந்த மாற்றுத்திறனாளி சில நம்மளுக்கு வந்து வகைப்பாடு இருக்குது, அதை வச்சு இது கொடுத்துருப்பாங்க நம்மளுக்காங்க. அதனால் மொத்தம் வந்து நம்மளுக்கு 3167 போஸ்ட் இருக்குது. இதில் சம்பளம் தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே பிபிஎம் அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து 12000 இருந்து 29350 ரூபா, ஏபிபிஎம்னா 10000 ரூபா, 24470 அந்த பேசிக் ஸ்கேலரு, அந்த ஸ்லாப் போட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது மிக மிக முக்கியமான சரியான மொபைல் நம்பரை கொடுக்கணும், அதுக்கு உடனே ஓடிபி வரும், அந்த நம்பருக்கு வந்து டவர் இருக்கிற மாதிரி எப்பயுமே பாருங்கள், வேலிடான நல்ல மொபைல் கொடுங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி, இமெயில் கொடுத்து அதுக்கும் ஓடிபி வரும், இது ரெண்டும் ஏனோதானு கொடுத்துடக்கூடாது. சரியான மொபைல் நம்பர், சரி எப்பயுமே டவர் இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பார்த்து வச்சுக்கிங்க, அதை கரெக்டாக கொடுக்கணும், முக்கியம்தான். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையெழுத்து எல்லாமே இந்த மாதிரி ஜேபிஜியில் தான் இருக்கணும், அந்த கேபி கொடுத்துருப்பாங்க, சைஸ் கரெக்ட் பண்ணி போட்டுடலாம். மிக முக்கியமானது ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் லிமிட் வந்து குறைந்தது 18 வயசு இருக்கணும், அதிகபட்சம் 40 வயசு. இந்த 18 வயசுங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இந்த இடத்த பார்க்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் த சப்மிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், இந்த விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் 16/2/2023 தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அந்த டேட்டில் உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 40 வயசுக்கு வந்து மேலே இருக்கக்கூடாது. இதில் சரி எல்லாத்துக்கும் அப்படி தானா, ஏஜ் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தருவாங்க, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கு பாருங்கள். இதில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் கூடுதலாக எடுத்துக்கலாம், அது மாதிரி ஓபிசிக்கு 3 வருஷம், இடபிள்ஜிஎஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடையாது, அந்த வயசுனா வயசு தான், 18-40 தான். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க பார்த்துங்க, உங்களுடைய அந்த வயசு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இதில் நீங்கள் இந்தியா போஸ்ட்டு online.government.in அதில் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணணும், இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இதில் தமிழ்நாடு அப்படின்னு டிக் அடிச்சு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குரிய சர்க்கிள்லாம் இப்படி வந்துடும். மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 சர்க்கிள் இருக்குது. மிக 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 முக்கியம், இதில் ஏதாவது ஒரு சர்க்கிளில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இப்போ இந்த இடத்த வந்து செலக்ட் டிவிஷன் அப்படின்னு கொடுக்கணும் நம்மளுக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன், செலக்ட் டிவிஷன் வந்து கடலூர், நான் வி போஸ்ட் அப்படி பார்த்தோன்னா மொத்தம் என்னென்ன ஊரில் என்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து கடலூர் நான் இப்போ கொடுத்ததால எங்களுக்கு மொத்தம் 113 போஸ்ட்டு காட்டுது, இதில் என்னென்ன ஊர், அந்த போஸ்ட்டு வந்து பிபிஎம்மா ஏபிபிஎம்மா, அது அன்ரிசர்வ்டுக்கு இருக்கா எஸ்சிக்கு இருக்கா, எல்லாமே இந்த இடத்த தெளிவாக வந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த சர்க்கிளில் வேணுமோ அந்த சர்க்கிளை மட்டும் இந்த இடத்த வந்து டிவிஷனு செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதில் மிக மிக முக்கியமானது அவருங்க, அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் டிவிஷன் அண்டு ஒன்லி ஒன் சர்க்கிள், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரே சர்க்கிளுக்கு தான் அப்ளிகேஷன் போட முடியும், ஆனாலும் உங்களுக்கு எந்த சர்க்கிளில் போஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து போடலாம். ஒரு சில பேர் நியராக இருந்தால் தான் பரவாயில்ல, பக்கமாக இருந்தால் போதும் அப்படின்னா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் அவங்கவுங்க போட்டுக்குவாங்க, உங்களுடைய சூழ்நிலை பார்த்துட்டு போடுங்க. ஆனால் யார் வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த சர்க்கிள் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஒன்று தான் அப்ளை பண்ணணும். இல்லை மிக மிக முக்கியமானது, நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் அந்த போஸ்ட்டுங்கிறது எஸ்எல்சி மார்க், 10th மார்க் வச்சு மட்டும்தான். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எல்சி மார்க் மட்டும் தான் வச்சு தான் எடுக்கிறாங்க, பியூர் மெரிட், யார்கிட்டும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, பியூர் மெரிட்டில் தான் எடுக்கிறாங்க.
இன்னும் என்னென்ன முக்கியமானது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் லோக்கல் லாங்குவேஜ் அவங்க, அதாவது தமிழ், தமிழ் அவங்க கண்டிப்பாக டென்த்து மார்க் டென்த்தில் படிச்சிருக்கணும். அது அவங்களுக்கு மெயின் சப்ஜெக்டும் இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட் அதாவது விருப்ப பாடமாக கூட வச்சுருக்கலாம். ஆனால் டென்த்து மார்க் ஷீட்டில் தமிழ் இல்லை மா படிச்சிருக்கணும், மார்க் எடுத்துருக்கணும். மிக மிக முக்கிய லாங்குவேஜ் பார்த்துக்கணும். நம்மளுக்கு அங்கே மெயின் சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு ஆப்ஷனலே வச்சுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க, கடவுளுடைய கருணையால் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே போவீங்க, ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட் எதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு வாரம் பத்து நாள் அந்தந்த இடத்த சூழ்நிலை பொறுத்து இருக்கும். அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த வந்து உங்களுக்கு திரும்ப மெரிட் லிஸ்ட்லாம் போட்டுருவாங்க. அதில் யாராவது ஆள் பத்தில் இல்லை ஆள் வரல அப்படின்னா திரும்ப இன்னொரு மெரிட் லிஸ்ட். இப்படி ரெண்டு தூரம் இஷ்யூ ஆகும். எவ்வளோ இஷ்யூ ஆனாலும் சரி தான், அந்த நடக்கும். 30/6/2023 எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டையும் அப்ளை நம்மளுக்கு வந்து நான் கொண்டு கொடுக்குறேன் எனக்கு வெயிட் பண்ணுங்கலாம் சொல்லக்கூடாது. அதனால் ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ்களை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலும் கரெக்டாக போகிற மாதிரி. இந்த அப்ளிகேஷன் போடும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஜ் 1 கரெக்டாக பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பண்ணி முடித்த உடனே அடுத்து அப்ளை ஆன்லைன் கண்டிப்பாக பண்ணணும். இது ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு, அப்ளை ஆன்லைன் வேறு, இது ரெண்டையும் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட், இந்த ஃபீஸ் பேமெண்ட்டில் தெரியவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸு. கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ் கேண்டடிக்கு இது கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் அதிலே வந்து ஃபீ பேமெண்ட் எக்ஸம்ஷன் வந்துடும். அதனால் ஃபீ பேமெண்ட்டுக்கு இருக்கிறவங்க ஃபீ பேமெண்ட் பண்ணணும், பணம் கட்டணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் விட்டுறாங்க, இல்லைனா அப்ளை ஆன்லைன் கொண்டுட்டு அப்படியே விட்டுறாங்க, பணம் கட்டாமல் விட்டுறாங்க. பணம் கண்டிப்பாக கட்ட வேணும். யார் யாரெல்லாம் கட்டணுமோ அவங்க கண்டிப்பாக கட்டணும். விதிவிலக்காக இருக்கிறவங்க கட்ட தேவையில்லை. இது மூணும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இதுக்கு அடுத்தது, இந்த அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடாதீங்க. கண்டிப்பாக இது டென்த்து மார்க் வச்சு தான் எடுப்பாங்க, பியூர் மெரிட். அதனால் நீங்கள் நம்பி போடுங்க. இன்னொரு சின்ன விஷயம், இது வருஷம் வருஷம் இது மாதிரி ரெண்டு சீசன் வரும், விளம்பரம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, நான் வந்து 500க்கு நான் 489 மார்க் எடுத்தது எனக்கே போன மாதிரி கிடைக்கல, நீ ஏன் 450 மார்க் எடுத்தவங்களாம் ஏன் போட போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காதீங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த மார்க் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குங்கிற மாதிரி அந்த டோட்டல் மார்க் வந்து கூடும் குறையும். அந்த ஏரியாவை பொறுத்து பெரிய மலை ஹில்ஸாக இருக்கும், அங்கெல்லாம் ஆளே வரமாட்டாங்க. அப்போ கம்மி மார்க்கில் இருக்கிறவங்களும் அவங்க எடுப்பாங்க. ஸோ நம்முடைய கடமை அப்ளிகேஷன் போடுறது, அவ்வளோதான். நம்ம கடமையை செய்வோம், கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தருவார். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் விருப்பப்பட்ட வேலை கிடைக்கிறது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.